ட்ரெடிஷ்னலாக டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்து ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். அதோட பேர் வந்து கிளறுமா. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு வந்து பார்க்கலாம். அரிசி 2 டம்ளர் எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே 2 டம்ளரில் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் பூ வந்து 1 கப்பு, ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நெய்யும் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அரிசி ஆட்டி முடிக்கிறப்போ இந்த கரும்பு சர்க்கரையை அதுக்குள்ளேயே கிரைண்டருக்குள்ளேயே போட்டு ஒரு 2 சுத்து விட்டுறோம். அப்போதான் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் அரிசி மாவு ஆட்டினா போது ரொம்ப பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப பருப்பரும்புறும் இல்லாமல் வரும் இந்த ஸ்டேஜுக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோம். கரும்பு சர்க்கரை உள்ளவங்க கட்டி தண்ணியாட்ட ஆயிடுச்சு. அதுலேருந்து அரிசி மாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கணும். அரிசியும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்ச மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை உள்ளே ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் இதில் உள்ளே ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த எண்ணெயில் இந்த மாவு ஃபுல்லாக வெந்துடும். ஓரளவு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. இடையில இடையில எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கோங்க கடலை. நெய் ரொம்ப சேர்த்திக்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கடலைன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் 1-2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டுருக்கணும். ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுத்து நாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் வந்து 1-2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அரிசி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. அரிசி மாவும் கரும்பு சர்க்கரை சேர்ந்து பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு நல்லா மாவு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் போதும். அப்புறம் தேங்காய் பூவை போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இறக்கி உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா உருண்டை சேர்ந்துருச்சு. சைலையெல்லாம் எதுவும் ஒட்டாமல் கீழே அடி பிடிக்காம நல்லா உருண்டை சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூவை நான் கொஞ்சம் தூவி விட்டுட்டேன். எவ்வளோ தேங்காய் பூ உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு சிமுக்கு பிடிக்காது, ஒரு சிமுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா எதுவுமே விட்டாமல் அப்படி கெட்டியாக மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருண்டை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க பாரு, உருண்டை சூப்பராக வருது. இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சா போதும். கிளமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக மாவு இல்லாமல் பக்குவமாக டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இதை என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க. இது டேஸ்ட் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சூப்பர் டேஸ்ட், நல்லா இனிப்பாகவும் இருக்குது. ரொம்ப இனிப்பு இல்லாமல் ரொம்ப
ரொம்ப இனிப்பும் இல்லாமல் ரொம்ப மாவும் இல்லாமல் இருக்குது, கரெக்டான டேஸ்ட்டு. இனிப்பு அதிகமாக வேணுங்கிறீங்க, இனி இனிப்பு சேர்த்திங்க. எனக்கே நான் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கேன், பட் எனக்கே நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேத்தி சமையல் வீடியோவில் இன்னும் நீங்கள் நிறைய விதமான ஃபுட்ஸை பார்க்கலாம், ரிவ்யூஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள்.